தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சித்தர் பெருமக்களே சரணம் சிவானந்த சச்சிதானந்த குருவே சரணம் சத்குருவே சரணம் குருவே சரணம் நாம் இந்த இதில் முக்கியமாக இப்போ வந்துருக்கு வடலூர் வந்திருக்கோம் நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குது இல்லையா எல்லாருக்கும் கேட்குதா இங்கே வந்து ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் வழியில் வந்த நாமோ வள்ளல் பெருமான் வழியில் வந்த நாமோ சித்தர்கள் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் சித்தருடைய சமாதி தான் காலப்போக்கில் சிலர் சூழ்ச்சியால் அது கோயில்களாக மாறி இருக்கு இதில் முதல் முறையில் வெளிப்படையாக எடுத்து சொன்னவர் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் தான் இவர் தான் முதல் முதல்ல இதை தனிப்படியாக வெளிப்படையாக எடுத்து சித்தர்கள் இப்படி தான் சமாதி ஆகியிருக்காங்க நாளடைவில் அவங்களோட சமாதியெல்லாம் கோயிலாக மாறி இருக்கு கோயில் வழிபாடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஆரம்ப காலத்தில் சொன்னது உண்மை இயற்கை கடவுள் வழிபாடு அதுதான் இங்கே நிறைவேற்றுறது கடைசியாக வழிபாடுன்றது கடவுள் வழிபாடு என்றால் என்ன அதைப்படி சொல்கிறார் கடவுளை தேடி இங்கே எங்கும் அலைய வேண்டாம் நமக்குள்ளேயே இருக்குது அவன் ஜோதியாக பரம்பொருளாக சுயமாக ஆன்மாவாக நமக்குள்ளே இருக்கான் அந்த நமக்குள்ளே இறைவனை தேடுற வழி தான் இந்த ஞான மார்க்கம் இதுதான் வாசியோகம் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் மார்க்கம் இதுதான் ஞான மார்க்கம் கடைசியான மார்க்கம் கடைசியான நிலை இதான் ஆக்சுவலாக வந்து இதை தேடி தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து வள்ளல் பெருமான் ஆரம்ப காலத்தில் குழந்தையாக அவதரித்த மருதூர் என்ற கிராமம் இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கு நாம் அங்கே போய் பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு அவர் சிறு வயதாக இருக்கும்போதே 6 மாத குழந்தையாக இருக்கும்போதே அவர் தகப்பனாக இறந்ததுவே அவருக்கு வாழ்க்கைக்கு வழிபாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போகவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகவே தன்னுடைய தாயாரோட சின்னக்காவணன் என்ற ஒரு சென்னைக்கு அருகாமல் இருக்கும் சரிங்களா அந்த சின்னக்காவணன் என்ற ஊருக்கு அங்கே வரார் அங்கே வந்த பிறகு தன்னுடைய தமையனார் பெரியவருக்கு பரசுராமன் சொல்றாங்க பெரியவங்க அவர்களோட சேர்ந்து தாயாரோட வசிக்கிறாங்க 1 வருஷம் அங்கே இருக்காங்க சோக்கிட்ட 1.5 வருஷம் அங்கே போயிடுது அப்போது சில வயிற்றுக்கு வழிபாடுக்கு சரியான ஜீவனத்துக்கான வழிபாடு சரியான நடக்கலை அதனால அந்த சமயத்தில் அங்கேருந்து சென்னைக்கு போகிறாங்க அதில் பெரியவர் என்ன பரசுராமரும் ஒன்றும் பெரியவர் என்ன பண்ணுவார்னே கதா காலட்சேபம் பண்ணுறதுல ரொம்ப சிறந்த வல்லவர் அதனால அந்த கதா காலட்சேபங்களை பெரிய புராணம் இதிகாச புராணங்களை பற்றி சொற்பொழிவாற்றி அதில் வர வருமானத்தை வச்சு இவங்க ஜீவிக்க ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க சில ஆண்டுகள் போச்சு அதாவது வீராசாமி தேருன்னு பேர் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அது மின்ட்டுன்னு இருக்குது ஆக்சுவலாக வந்து தங்கசாலைன்னு அந்த காலத்தில் பேர் அங்கே வீராசாமி தேர்வில் இலக்க நம்பர் 39வது நம்பர் உள்ள இலக்கம் உள்ள எண்ணில் விட்டுள்ள வீட்டில் 32 ஆண்டு காலம் வள்ளல் பெருமான் தனிமையில் மேலே ஒரு அறையில் வசித்திருக்கார் இதப்படிலாம் விரிவாக நம்ம அங்கங்கே வாய்ப்பு கிடையாது அங்கங்கே பேசுவோம் அப்படி வசிக்கும்போது வள்ளல் பெருமான் சில சூட்சும நிலைகளை சிறு வயதிலே கண்டுபிடித்தார் அங்கே துலுக்கானத்தம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலே அவருடைய வயது 7 பாடியிருக்கார் அப்போய் சிறு வயதிலே பாடல் கூடிய வல்லமையை பெற்று இருந்தார் சின்ன வயசுலேயே அவர் சென்னை பள்ளிக்கூடம் தான் படித்தார் அவருக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் இவருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அருகு தெரிஞ்சு விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் அண்ணன் பார்த்தாரு என்னால் தம்பியை வாத்தியாரே தெரிவித்துக்கிறார் அப்போ தம்பி ஏதோ சிலமுஷம் பண்ணிங்க தப்பு பண்ணியிருக்காருன்னு நினச்சிட்டு தம்பி அடிக்க கை வாங்கினார் அப்புறம் அண்ணி பார்த்தாங்க தடுத்தாங்க வேண்டாம் விட்டுருங்க இவருக்கு படிப்பு ஏறல போடுதுன்னு விட்டாங்க அதுக்கு மறுநாள் ஆசிரியர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து தம்பி உன்னுடைய கடைசி தம்பி 6வது குழந்தை இவர் 3 அண்ணன் 2 தங்கை 2 அக்கா இவர் 6வது பையன் உங்கள் தம்பிக்கு வந்து சொல்லிக்கிட்டு அளவுக்கு இருக்கு அருகதை இல்லை பாடம் இல்லை அதனால் நான் சொன்னேன் எல்லாம் நல்லா படிக்கணுன்றக்க அவையா சொன்னேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் அது பரமரிய அவையார் பாடுவாங்க என்ன சொல்லுவாங்க நீ படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதிர்மறையான வார்த்தைகளை பாடுவாங்க அவையார் புரியுங்களா இவர் என்ன சொல்லுவார்னு அதை எதிர்மறையாக இருக்கக்கூடாது புரியுதா ஒரு மையுடன் நினது திருமணரை நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும் வேண்டும் அவங்க வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க அவங்க நல்லவங்க கெட்டவங்களோட சேராதீங்க அப்படி இவ்வளோ அப்படி கிடையாது நல்லவங்களோட நம்ம சேரலாம் ஒரு மையுடன் நினது திருமணரை நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து உரமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் வேண்டும் பேசுவார் நம்ம வேண்டாம் வேண்டாம் நான் பாடம் சொல்லிக்கிட்டே உங்க தம்பி வேண்டும் வேணும் சொல்லி எனக்கு அவன் வாத்தியாராக மாறிட்டான் ஆசிரியராக மாறிட்டான் அவனுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை அதனால நீங்க அவனுக்கு எனக்கு பாலம் அடிக்கணும் அவனை அறிக்கை அவனை திட்டம் அவன் போக்குல விட்டுருங்க அவன் சுத்த சிவமார்க்கத்துல போயிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து இறையர்கள் ஆட்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளாருடைய அண்ணங்கிட்ட அந்த ஆசிரியரே சொல்லிட்டு போய் காஞ்சிபுரத்துல இருந்து ஆசிரியர் ஒருத்தர் அவர் பெரிய பண்டிச்சர் கனவான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரிய பண்டிச்சர் பெரிய படி படிச்சவரும் அர்த்தம் அப்படி பெரிய படிப்பு படிச்ச அந்த ஆசிரியர் சொல்லிட்டு போன பிறகு வள்ளல் பெருமான் அண்ணங்கிட்ட சொல்ல அண்ணா எனக்கு மேலே ஒரு அறையை கொடுத்துருங்க தனி அறையை கொடுத்துருங்க அதுலேயே நான் இருந்துக்கிறேன் அங்கே இருந்துக்கிட்டு நான் தொண்டு செய்கிறேன் மக்களுக்கும் தொண்டு செய்கிறேன் என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நான் சுருக்கமாக வள்ளல் பெருமான் வரலாறு எல்லாருக்கும் தெரியணுன்றக்காக நிறைய யூடியூப்பில் பேசியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது தெளிவாக தெரியுங்க நம்ம எல்லாம் சொல்கிறோம் இதுக்கு பிறகு அவர்
ஒரு நாள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போய் சோமு செட்டியார் சொல்லி இன்னைக்கு பிராடுவில் அந்த வீடு இருக்கு. இன்னைக்கு அந்த பழமையும் வராம அந்த வீட்டுக்கு என்னோட ஆல்பத்தை போட்டுருக்கோம், பாக்குறவங்க பாத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்க. அந்த சோமு செட்டியார் வீட்டு தான் கதா கலாச்சியம் அவங்க அண்ணன் நடத்துவார், பரசுராமன் நடத்துவார். ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுவேன். இவர் என்ன பண்ண, தம்பி எனக்கு உடம்பு சரியில்லை, நீ இப்ப சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வர முடியாது, பாடம் எடுக்க முடியும், கதா கலாச்சியமும் சொற்பொழிவு ஆட்ட முடியாது சொல்லிட்டு வந்துருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சவரு. இவரு போயிட்டு அண்ணன் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றதுக்கு மனசு வராம அண்ணன்னால நீ சொற்பொழிவு பண்ண முடியாது, நீங்க பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க செட்டியாரெல்லாம் பேசுவே. இவருடைய இனிமை, குடல் இனிமையையும் பேசும் உரைநடை பகுதியையும் பேசக்கூடிய நடையையும் பார்த்து மகிழ்ச்சி விட்டு சின்ன குழந்தை மாதிரி ஆனா பேசுறது எனக்கு ரசிக்கிற மாதிரி நீங்க பேசுங்கன்னு சொல்லவே ஒரே நாள் முழுதும் இரண்டே வரிக்கு அத்தஞ்சு நாள் உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கறியவன் பார்த்திருக்கீங்களா? தேவாரம் ஓதுவார்கள் தெரியும், திருஞான சம்பந்தர் பேசுவார். உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கறி, அவனை பத்தி பேசவே முடியாது, அவரே பற்றி சொல்ல முடியும். அப்படியே பெருந்தர்மை வந்த சிவனை பத்தி பேசுறதுக்கு வல்லமை முடியும், எனக்கு அருகதி இருக்கான்னு தெரியல. ஆனாலும் இந்த ரெண்டு வரைக்கும் தான் பேசியிருக்கேன் சொல்லி ரெண்டு வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக பேசினார். அதை பார்த்த உடனே அடுத்த நாள் முதல் கொண்டு நீங்களே சொற்பொழி கொண்டுக்கிட்டாங்க. புரியுதா? அண்ணனுக்கு சம்பளம் போயிருது. இவர் பார்த்தாரு, அண்ணன்கிட்ட போய் தகவல் போயிடுச்சு, ஐயா இனிமேல் நீங்கள் வரணும், உங்கள் தம்பியை வந்து சொற்பொழி பண்ணுவார், நீங்கள் வீட்டில் நிறுத்தத்துக்கு உடம்பு சரியான பிறகு வாங்க அப்படின்றாங்க. சரியா? அத அண்ணனுக்கு சந்தேகம், என்னடா இவன் போய் என்னத்த பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மறைஞ்சி இருந்து இவர் பேசுவதை வந்து கேட்கிறாரு. கேட்டவுடனே மெய் மருந்து கண்களில் கண்களில் கசிந்துருக்கு, காதலால் கண்களில் கசிந்துருக்கு கண்ணீர் மல்கண்ணுவார் ஞானசம்பந்த மூர்த்திக்கு. அதே தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஆக்சுவலாக என்ன சொல்லுவீங்களா, பசித்த உயிருக்கு என்ன உணவு தெரியாமல் போயிட்டா அதான் இரக்கமில்லை, என் இரக்கம் நீங்கில் என் உயிர் போகும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இப்படி பாடின வள்ளல் பெருமான் அங்க சிறுவயதில் எவ்வளவு பேசிக்கார் பாருங்க. இதை உணர்ந்து இப்படிலாம் பல விதமான இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிட்ட 32 அந்த கால அந்த அறையில் இருந்தார். இங்கே ஒரு 2.5 அங்கே ஒரு 3 அங்கே ஒரு 2.5 மொத்தம் 41 வயசு கிட்ட நெருங்கும் போது திருமணம் பண்ணுறாங்க, வேண்டா விருப்பம் வேற வழியெல்லாம் பண்ணிக்கிறாரு. திருமணத்தை பண்ணால கண்டி கலப்பிலேன்னு சொல்கிறார், நான் அவங்களோட ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு இங்கே வந்தார். அவருடைய போக்கை கட்டுப்படுத்த முடியாமல், நிறைய சுருக்கமாக சொல்லிடுறேன், அவருடைய போக்கை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் எங்கன்னா போப்பா எங்களை எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு பாடுறாங்க. அப்படி முதல் முதல்ல சிதம்பரத்தில் 6 வயது குழந்தையாக இருக்கும்போது தாய் தகப்பன் அவரோட போகிறாரு. மீண்டும் தன்னுடைய 40 வயதில் திரும்ப சிதம்பரம் வராரு, நம்ம அங்கே போய் பார்ப்போம். அந்த சிதம்பரத்தில் நந்தனார் போன வழியில் உட்காந்துக்கிறார். அதுதான் சிறப்பு. அந்த இன்றைக்கும் அந்த நந்தனார் போன வழியை அடைச்சி வச்சுருப்பாங்க பார்ப்பனர்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, தீண்டத்தக அவன் சென்ற வழியை நாம் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது, இதுதான் அவங்களுடைய உள்நோக்கம். நமக்கு சொல்கிற கருத்து வேறு. அங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போ தான் இங்கே இருக்க நம்முடைய ரெட்டியார் ஒருத்தர் பார்க்குறாரு, கருங்கோயில் இருக்காரு. இவரை வந்து அந்தனர்கள்லாம் பொழுது போன பிறகு அந்த அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியே போங்க டைம் ஆகிடுச்சு கதவு சாத்த போகிறோன்றாங்க. அந்த சமயத்தில் அங்கே போன நம்முடைய ரெட்டியார், இங்கே கருங்குடி ரெட்டியார், அவரை கூப்பிட்டு வாங்க என்ன விட ஃப்ரீயாக இருக்கு, நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. முதல் முதல்ல வடலூரில் வர்றது ரெட்டியாருடைய கருங்குழியிலும் தான். அங்கே வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன், அங்கே வள்ளல் பெருமான் தண்ணீரை எண்ணெய் என்று தன்னுடைய ஞானத்தில் எதுவும் விளங்காமல் ஏதோ ஞாபகத்தை உட்காந்து தவம் செய்யும் போது தண்ணீரில் விளக்கை ஏற்றி எரிக்கிறாரு, எரியுது. அதான் விளக்கு தண்ணீரில் விளக்கரித்த எம்பெருமான் திருவடி போற்றின்னு பாடுவார். ஆக்சுவலாக நான் தண்ணி தான் ஊற்றுனே அதை கூட எரிய வச்சியே அப்படின்னு சொல்லி இறைவனை பாராட்டி பாடுவார். அப்படிப்பட்ட உயர்ந்த இடம் தான் தண்ணீரில் விளக்கெடுத்தோம். ரெண்டாவது அங்கே பார்க்க போகிறோம். அங்கே இருந்துகிட்டே என்ன பண்ணுறாருன்னு, இங்கே வரார் ஆக்சுவலாக வடலூர் வரார். அவருக்கு வடலூர் போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசில் சொன்னிங்க, இங்கே வரார். இங்கே வந்தவொடனே இங்கே தர்மசாலைன்னு ஒன்று கட்டுறாரு. முதல் முதல்ல தர்மசங்கன்னு ஒன்று கட்டுறாரு, வேத விற்பனை சங்கன்னு ஒன்று கட்டுறாரு. அவர் வேதெல்லாம் சொல்கிறார், இதெல்லாம் நமக்கு சரி வராது, இதெல்லாம் நம்முடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு தர்மசாலையை கட்டுறாரு. வந்தவங்களும் அவள் பசியார ஆனால் உணவு அளிக்கிறார். 2-3 வேலையும் உணவு வரலாம் இல்லைன்னா போடுறாங்க. இன்றைக்கும் அந்த அடுப்பு அணையாக அடுப்பாக எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே உணவளிச்சு எல்லாருக்கும் போகிறாங்க, கஞ்சி ஊற்றுறாங்க. ஆரம்பத்தில் தான் கஞ்சி ஊற்றுறாங்க, அப்புறம் மதியம் சாப்பாடு போடுவாங்க, சாயங்காலத்து திரும்ப கஞ்சி ஊற்றுறாங்க, ஏதோ நடக்கும். அந்த மாதிரி செஞ்சுருக்கும்போது அவருக்கு கனவழியும் நேரடியாகவும் இறைவன் சொல்லுவான், தர்மசாலையின் வழி வா, அதாவது தர்மம் செஞ்சுட்டு வா, சாப்பாடு போட்டு வா, நான் உன்னை பார்த்தேன் தரிசனம் பண்ணுறேன்றாரு. அதற்கு பிறகு தர்மசாலையில் இருந்துக்கிட்டு நிறைய பேருக்கு உபதேசமும் சில நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதன் வாயிலாக மக்கள் நிறைய விஷயங்களை உணர்ந்துக்கிறாங்க. கடவுள் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, உண்மை கடவுள் வழிபாடு என்றால் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. மக்களுக்கும் அதை உணர்த்துறார். அதுதான் சொல்லுவார், சித்தர் பாடலில் ஒன்று வரும், இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமே, அவன் ஏதும் அறியானடி ஞானத்தங்கமே. கடவுள் நமக்குள்ளதான் இருக்குன்னு தெரியாம கடந்து உள்ளே இருக்கூடிய நம்முடைய கடவுளை, நமக்குள்ளே இருக்கூடிய இறைவனை நீ உணர்ந்து கொண்டாம எங்கெங்கோ அழிஞ்சிட்டு இருக்கே, அதனால ஒரு புரோஜனம் கிடையாது அப்படின்னு சித்திர பெருமக்கள் பாடுறாங்க. சிவாக்கியர் பாடுறாரு, நந்தனார் பாடுறாரு, திருமூலர் பாடுறாரு. நட்டக்கல்லை ஏறி புஷ்பம் நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கே, கடவுள் உனக்குள்ள இருக்கா நீ ஏதா வெளியே தேடி இருக்கேன்னு பேசினாரு. இதைத்தான் சிவாக்கியர் உன்னத சொன்னாரு, திருமலை சொன்னாரு. கல்லிலும் தராவிலும் சிவந்த ஜாதி லிங்கத்திலும் சிவம் இருப்பதில்லையே. நீ கல்லை செஞ்சு கும்பிட்டாலும் சரி,
கருங்கலை வச்சு செஞ்சு கும்பிடாலும் சரி, சிவந்த ஜாதியில சிவர் திருமேனி வச்சு படைச்சாலும் சரி, சிவந்த ஜாதி இன்னொரு அர்த்தம் இது, அதாவது உச்சவர்மூர்த்தி செய்யறாங்க இல்லையா ஐம்பொன் சிலை, அதை வச்சு செஞ்சாலும் சரி, அதெல்லாம் கடவுள் கிடையாது, உனக்குள்ள இருக்கு. நீ வந்து சின்ன பையனா இருக்கும் போது மரப்பாச்சி பொம்மையை கட்டி, இது வள்ளலார் சொல்றது, மரப்பாச்சி பொம்மை வச்சு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுன, இன்னைக்கு தோல் வச்சுக்கணும் அதே விளையாட்டு விளையாடு, அவருக்கு அறிவு விலங்கு விளையாடா, பிச்சு பிள்ளை விளையாட்டு, பிச்சு பிள்ளைன்னு ஒன்றும் தெரியாது செய்யற விளையாட்டு, இப்படி இருக்கையேன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் கடவுள் வழிபாடு ஜாஸ்தியாது, பிராமண எதுக்கு எதிர்ப்பு இயக்கணும்னு இருக்கு. அப்புறம் இளைஞர் ஒரு நாவலர் ஆர்மோன் கேட்ட ஒருத்தர், இவங்கெல்லாம் அவருக்கு எதிராக கேஸ் போடுறாங்க, நீ பண்ற தப்பு இந்த வழிபாட பேச கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும்போது கடலூர் கோர்ட்ல கேஸ் நடக்குது, அங்க பெருமான் போறாத, பெருமான் தான் பெருமான் மேல கேஸ் இவர் போறாரு, எழுந்து போகும்போது கேஸ் போட்டவரும் எழுந்து நிற்கிறான், ஜட்ஜி முதல் கொண்டு எல்லாம் எழுந்து நிற்கிறான். அப்ப அவர் ஜட்ஜிக்கே புரியல, என்னடா இந்த ஆளு வரும்போது நாமெல்லாம் நிற்கிறோம், சரி நான் தான் நிற்கிறேன், ஏதோ மரியாதை கேஸ் போட நிற்கிறேன், ஆறு மூணு எழுந்து நிற்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, இப்படியேப்பட்ட ஒரு மனிதன் வரும்போது இந்த சபையை எழுந்து நிற்கிறாரு, என்ன எரியாமல் நானும் எழுந்து நிற்கிறேன். அப்ப இது வந்து போய் இது தேவையில்லை தள்ளுபடி பண்ணிடு. இன்னைக்கு அந்த கோர்ட்ல அந்த வாசகங்கள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நடக்கும்போது இங்க தர்மசாலை கட்ட ஆரம்பிச்சு, ரெண்டாவது ஞான சபையை கட்டுறாரு. ஞான சபைன்னா என்ன, ஞானம் சபை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அறுமுக கோணத்தில் இந்த தலைக்கு உள்ள ஆறு கோணம் வரி வருது சரியா, உள்ள ஒரு ஜவு இருக்கு, அந்த ஜவு தான் குடிமரமா வள்ளல் பெருமான் வச்சிருக்காங்க ஏற்ற இறக்க, அந்த ஜவுக்கு மேலதான் உள்ள இருக்க விளக்கு ஆன்மா பிரகாசமா ஏறி இறங்கிட்டு இருக்கு சரியா. இதை உணர்ந்து குணம் சொல்லிட்டு ஏழு திறங்கள், ஏழு திறன ஏழு குணங்கள், ஒரு மனிதனாக பிறந்தால் மிருகத்துக்கு அத்தப்படியா மனிதன், அவன் மனிதன் என்ன அறிவு விலங்கனா இருக்கணும், ஆனா என் நிறைய பேர் அப்படி கிடையாது அது வேற விஷயம். ஆறாவது அறிவு விலங்குகள் வந்தான் மனிதன், சுயநலம் மிக்கவனும் அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் இருக்கும் மனுஷனே கிடையாது மிருக ஆற்றல் என்றார். அப்ப ஆறாவது வரைக்கும் விலங்கு விலகிய மனிதன் எப்படி இருக்கணும் என்று, அவனுக்கு ஏழு குணங்கள் இருக்கு, எட்டாவது குணையாரு நிர்குணன், அதுதான் இறைவன், புரியுதா. இந்த ஆறு ஏழு குணங்கள் உணவனை என்னுடைய குணத்தோடு எட்டாவது குணமாக சேர்த்துக்கொள்ள இடமாக இதை காண்பிக்கிறேன், இதுக்கு பேர் தான் வடலூர். சிதம்பரத்துக்கு மேல இதை சொல்றார், என்னுடைய இறைவன் நீங்க வாழ இடம், நீங்க இந்த ஏழு திரைகளை விலக்கி இறைவன் நமக்குள்ள எப்படி இருப்பான், ஜோதி வடிவமாக ஒரு ஆன்மா எப்படி இருக்கின்றத ஆன்ம பிரகாசத்தை ஜோதி வடிவா இங்க காமிக்கலாம், இதுக்கு பேர் ஞான சபை. இதை சுத்திலும் பாத்தீங்கன்னா 2600 சங்கிலி போட்டு இணைச்சிருக்கோம், அந்த சங்கிலியை எப்படி இணைச்சிருக்கான் உங்களை கற்பனோட பண்ண முடியும் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த எப்படி ஜாயின் பண்ணிப்பா எப்படி சேர்த்திருக்கான் தெரியும், அப்படி பண்ணிருக்கா பெருமாள் புரியுங்களா. அப்ப 21600 நம்முடைய என்னது மூச்சு காற்று, இது ஏன்னா இது ஐஎஸ்டா மூச்சு தான் பெருசு, ஏன்னா பிராணன் இதுதான் உயிர், இது இருந்தா தான் மனுஷன் வாழ முடியும், இதை இதுக்கு காமிச்சிட்டாங்க உள்ள உயிரை காமிச்சாங்க. இதை அடுத்து அங்க சிதம்பரத்துல நம்ம அங்க போயிடலாம், இதை முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்க போறாங்க, நம்ம அங்க போயிடலாம் சரியா, இதை முடிச்சுட்டு மீண்டும் கண்டினியூ பண்ணலாம்.